பாட்டின் சிறப்பினை தனது பஜனை பாடல் மூலம் உணர்த்திய மாணவ கண்மணிகளுக்கு நன்றி. தென்னிந்தியாவிற்குரிய, அதிலும் சிறப்பாக தமிழ்நாட்டிற்குரிய நடனம் பரதக்கலை. பா என்றால் பாவம், ரா என்றால் ராகம், தா என்றால் தாளம். பாவம், ராகம், தாளம் என்ற மூன்றையும் குறிப்பதுவே பரதநாட்டியம். இந்த பள்ளிச்சோலைக்குள் பூத்த கனகமலர் பெட்டகங்கள் நம் மாணவ செல்வங்கள். ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு நிறமுண்டு, ஒவ்வொரு மனமுண்டு. அந்த மலர்கள் வாசம் பரப்பும் வண்ண மிகு திருவிழாவில் பரதத்தின் சிறப்பையும் பஞ்சபூதங்களின் மேன்மையையும் தனது வரவேற்பு நடனத்தின் மூலம் சிறப்பித்து நம்மை வரவேற்க வருகிறார்கள் நம் பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவிகள். மழை மட்டும் சுடுவே கூட ஒரு அழகு, மலர் மட்டும்
That was really a breathtaking performance by the students. The cultural dance performed in the most captivating manner. Each minute of the song kept us transfixed. Thank you, students. Rain and music go hand in hand. Children admire and enjoy nature and the pleasures of monsoon. If you are one of those kids who do not like rain, definitely you will miss the joy. Here comes the first performance by our LKG kids. വെള്ളത്തിൽ കളിക്കാനും മഴ നനയാനും പൂപ്പിക്കുട്ടിനും ഒത്തിരി ഇഷ്ടാ. നമ്മളെപ്പോലെ തന്നെ നമുക്കും അവന്റെ സന്തോഷത്തിൽ കൂടിയാലോ. Wow, incredible. The young dancers really had everyone mesmerized. The first performance is the best performance. Let us all give a big round of applause to encourage the kids. Have you listened to a song of fantasy before? If not, here we go. The UKG kids are coming to take you to the world of fantasy. A cuckoo song to entertain you. Now, give a big round of applause to encourage the kids. Oh yeah!
கூவியது மயில். எங்களது பள்ளியின் மயில்கள் அழகாக நடனமாடியது கண்களுக்கு விருந்து அளிக்கும் வண்ணம் அமைந்தது என்பதில் ஐயமில்லை. நன்றி குயில்களே. சிறகில்லாமல் பறக்கிறோம், கவலை இருந்தும் சிரிக்கிறோம். உன் வருகைக்கு முன்னே குளிர்காற்றை அனுப்பி மண் மட்டுமல்ல விவசாயிகளின் மனங்களையும் குளிர்வடைய செய்யும் மழையின் சிறப்பை தன் அழகிய நடனத்தின் மூலம் மகிழ்விக்க வருகின்றனர் முதல் வகுப்பு மழலைகள். Hey!
Wonderful performance by first standard kids. They were like shining stars twinkling across the stage. It was really inspiring teamwork. Thank you, kids. Song will entertain everyone. When it is perfectly blended with music and language, it will definitely make anyone dance. Now, we have second standard kids coming to perform a sensational Hindi song. வண்ணவின் மீன்களின் நடனம் கண்களை கவர்ந்தது. அடுத்ததாக
வினை விதைத்தவன் வினை எறுப்பான், திணை விதைத்தவன் திணை எறுப்பான் என்ற பொன்மொழிகளுக்கேற்ப நம் வாழ்வில் நன்மை செய்தால் நன்மையே நடக்கும், தீமைகள் செய்தால் தீமையே நடக்கும் என்பதை தனது நடனத்தின் மூலம் நளினமாய் வெளிப்படுத்த வருகிறார்கள் நம் பள்ளியின் 3ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள். சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தானாம், கூட ஒரு ரோஜா கூட்டம் கூட்டிக்கிட்டு போனானாம். சந்தோஷ காத்து உல்லாச கூத்து சங்கீத பாட்டு சொன்னானாம், கிளைகளின் மேலே கருங்குய கூட்டம் இலவசமாக நவ இசை பாட. எத்தனை மலர் வண்ணம் அவை வண்டுகள் குடிக்கும் மது கிண்ணம். பட்டாம்பூச்சியும் பறவைகளும் பறந்து திரிவதை பாருங்கள். யானைக்கு தான் வைத்தியம் பார்க்கணும், அந்த மூலிகையை கொண்டு வாங்க சாறு எடுக்கணும். See you.
நண்பன் பயப்பட வேண்டாம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான். நன்மை ஒன்று செய்தீர்கள் நன்மை விளைந்தது, அட தீமை ஒன்று செய்தீர்கள் தீமை விளைந்தது. தீமை செய்வதை விட்டு விட்டு நன்மை செய்வதை தொடருங்கள், தீமை செய்வதை விட்டு விட்டு நன்மை செய்வதை தொடருங்கள். ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தானா, கூட ஒரு ரோஜா கூட்டம் கூட்டிக்கிட்டு போனானா. ஆஹா, என்ன அருமை! எங்களது சின்ன மொட்டுகள் நடனமாடியது, மான்களும் மயில்களும் களிப்பூர் நடனமாடியது போலிருந்தது. நன்றி இளம் மொட்டுகளே. அடுத்த நிகழ்வாக பஞ்சம் பசி பட்டினி நீங்கி அனைத்து உயிர்களும் செழிப்புற்று வாழச் செய்வது மழை. மழையே மழையே வருவாயே, உன் வருகையால் மண் மணக்குது, நெல்மணி முளைக்குது, எங்கள் மனம் மகிழுது. நீ மீண்டும் வரும் வரை கண்ணீர் தராமல் தண்ணீர் தந்து செல் என்று வான்மழையை வரவேற்று ஆடி பாட வருகிறார்கள் 4ஆம் வகுப்பு மாணவ மாணவியர். பை
பிரபஞ்சம் மாற. பஞ்சம் தீர சாரமள பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற. மயில்கள் ஆடும் கொண்டாட்டம் பாடும் மரங்களுக்கே, குயில்கள் நாளும் தெம்மாங்கு பாடும் சோழராய்க்கில்லையே. மாரிமள பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர சாரமள பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற. Wow, it was a nice performance about the rain. We felt as if we were drenched in the rain. The song and the choreography were well organized. Thank you. Tribal dance are an essential part of many tribes. These dance are a fascinating part of the world history and culture. They are also an essential part of tribal ceremonies. And as such, they are the necessary part of a fabric of tribal life. Now, our 5th standard children are coming to perform a tribal dance. Thank you.
I go away, somebody. I go away. That was a really lovely performance. How captivating! A blend of cosmic tune and celestial dance. Social media plays an integral part in our life. Gone are the days of writing letters and maintaining good rapport with the society. Now, we are living in a digital world where people are met and spoken on screen rather than in person. The present generation is getting addicted to social media and spoiling their mental health. Now, our boys and girls are making a stunning entry to the stage to perform a skit on the dreadful impact of social media. Charu, it's time. Wake up. Alarm has gone. Charu, come and help me. Why, mom, disturbing me? I'm sleeping. Charu, it's time. Wake up. Oh, God. Where's my mobile phone? Where's that? Hey, here it is. Like, good morning. Hi, friends. Makali, vanga pora yana kathi hai. Ara tank petrol eduthaan poda pora. Wow, I got 1,000 likes. Mom, sorry, mom. This is Drunken Monkey style. Naveen, Siddharth, wake up. I can't shout in the morning. Yes, mom. 5 minutes. Alarm has gone. Don't you know? Okay, mom. Oh, where is the mobile phone? Don't touch your mobile phone. Get ready to school. Hi, hello, good morning. Hi. Open Gangnam Style. Gangnam Style. Not like hammam soup, mom. The breakfast is ready. Come and have. We are coming. Food is very important. We are living for that only. We are coming. While eating, don't use mobile phone. Keep aside. Okay, mom. Can't you obey my words? Wait. Where is green chili? Green chili.
your mobile phones. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. Go to school. Bye mom. Bye mom. Children, sit down. Have you completed your breakfast? Yes. Yes, ma'am. Breakfast? Today we are going to see active and passive voice. Hey, Yogavishda, why didn't you like my photo yesterday? Sorry, dear. Yesterday I was busy with Facebook. Hey, I liked your photo. Hey, friends, don't share your photos in social media. That is danger. Hey, Boomer Auntie. Children, listen to the class. Don't make noise. Okay, miss. Excuse me, miss. Madam is calling you. Okay, I will come within 5 minutes. Copy the notes. Hey guys, I have phone. Let's take selfie. Hey, don't use phone in classroom. First, we have to cut the Boomer Auntie's friendship. Hey, come on. Hey, Miss Kim, go to your places. What are you doing there? What is in your hand? Nothing, Miss. Nothing, Miss. Nothing, Miss. You stand up. Why, ma'am? I say stand up. What is that? Don't you know? It's a mobile phone, ma'am. I know. Why did you bring to school? It's not mine, ma'am. She only brought it. Ma'am, I'm not she. 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 Don't argue with me. Come to office. Miss, please. I'm going to salon shop. Will you come with me? Yes, we can go. Can I join with you? Yeah, of course. Hi, bro. Hi. What style do you need? Like a cinema actor. No, brother, you cut like Paradesi. What, Paradesi? What? Brother, don't mistake me. I told that cut like Paradesi movie actor. Oh, okay. And you? Pullingo. For me, box. Bye, bro. How is my hairstyle? Hey, you look like Paradesi. What? Hey, don't mistake me. You look like Paradesi movie hero. Oh, okay. Hey boys, come here. What are you doing there? Go to your class. Hey, come here. What hairstyle is this? This is Paradesi hairstyle. You are not looking like school students. We are modern pullingos. Woo, 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 woo! Go to office, I will come.
How is possible? By father's bike. There is key. Mom is there. Wait, I will take. Siddharth, what are you searching there? Nothing, Mom. I'm searching my pen. Hey, I found the key. Hey, come. Don't make noise. Sons, how they are? Wait. Don't panic. Stay outside. Nurse, bring the medicine. Clean the blood. Nurse, take care of them. Doctor, please save my son's life. How they are? They have some major fractures and head injury. It will take minimum 6 months to recover. Take care of them. Thank you, doctor. Gradually, so don't use mobile phone. Mom, few minutes, Mom. I'm playing Free Fire. No. Give your mobile. You sleep. Mom, please, Mom. Hey, come on. Hey, kill him. Shoot. Hey, he's coming. Escape. Hey, now chase him. Hey, kill him. Fast. Shoot! Hey, don't leave him! Alone! Hey, kill him! Hey, chase him! Hey, attack! Hey, kill him! Hey, Naveen, what happened? Naveen, Mom! Siddharth, what happened? Mom, come fast! He's doing something, Mom! What happened? Naveen, what happened? Mom, without mobile, Naveen is playing game, Mom! Mom, come here, Mom! Naveen, what happened? Mom, take him to hospital. Doctor, he is doing something. Without mobile, he is playing games. Wait, I will monitor. Nurse, admit him in emergency ward. Okay, doctor. Doctor, how is my son? What happened? Wait, I will explain. Because of mobile game addiction, he is affected mentally. Doctor, what are you saying? Yes, it will take few years to recover. Few years? What about my son's future? You should think before giving him a mobile. Oh my God! Hey friends, see there is a mysterious thing on the road. Where? See there. Hey, yes. Come, let's see. After few years. Doctor, how is my son's condition? He is under the treatment. Nurse, bring him.
All right, take him home. Thank you, doctor. எனது அன்பு பெற்றோர்களே, ஒரு நிமிடம் இந்த மருத்துவரின் அறிவுரையை கேளுங்கள். உங்கள் பிள்ளைகள் தானாக செல்போனுக்கு அடிமையாகவில்லை. அவர்கள் முன்பு நீங்கள் தொடர்ச்சியாக உபயோகப்படுத்துவதன் மூலம் அவர்களை நீங்கள் செல்போன் அடிமைகளாக ஆக்கியிருக்கலாம். மறுக்க முடியாது, மாற்றிக்கொள்ளுங்கள். செருப்புக்கு வீட்டு வாசலில் இடம் கொடுப்பது போல செல்போனையும் வீட்டு மூலையில் முடக்கி விடுங்கள். அது உங்கள் குடும்ப சந்தோஷத்தையும் உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தையும் முடக்கி மூலையில் போடுவதற்கு முன்பு உங்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டங்களை காட்டாமல் வளர்ப்பது தவறில்லை. ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டங்களையும் படும் கஷ்டங்களையும் சொல்லி வளர்ப்பதனால் அவர்கள் ஒருபோதும் உங்கள் நற்பெயரை களங்கப்படுத்தும் செயலில் ஈடுபட மாட்டார்கள் என்பதே உண்மை. என் இனிய நண்பர்களே, எல்லா கைவிலங்குகளுக்கும் காவலர்களிடம் தெருவுகள் உண்டு. ஆனால் செல்போன் என்னும் கைவிலங்கை கைவிட கொண்டவனின் மனமாற்றமே தெருவுகோள். சமுதிரத்தில் மூழ்கி முத்தெடுக்க வேண்டிய நாம் செல்போன்களில் மூழ்கி முத்தான இவ்வாழ்க்கையை தொலைக்கலாமா? வாருங்கள் நண்பர்களே, சிகரத்தை நோக்கி பயணத்தை தொடர்வோம். இந்த உலகம் அழைக்கிறது, நமக்காக காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். It was a lively performance and beautiful portrayal of typical Indian family. It also does the factual review of the social media addiction in the sarcastic manner. All the characters are adding realism to the theme of the skit. Thank you, students. Soil provides the structural support to plants used in agriculture and is also their source of water and nutrients. Soils vary greatly in their chemical and physical properties. Soil cover up our mother earth like a skin. It is our duty to revive the soil from polluting and save its nutrients. Now, our 6th standard children are coming to perform a dance on saving the soil.
step side. மகிழ்வாயிருப்போம் என்பதை நடனமாடி உணர்த்திய கண்மணிகளுக்கு நன்றி. கனிகள் பூக்களோடு கை கொடுக்கும் சங்கமம், வெளிச்சம் விளக்குகளோடு விளையாடும் சங்கமம், நதிகள் ஓடைகளோடு நடமாடும் சங்கமம், இந்த விழா நம் பள்ளியின் ஆண்டு விழா. ஆசை மாதத்தில் அன்பு நிறைந்த இந்த மாசி மாதத்தில், நேசத்திற்குரிய இந்த நித்தில மாதத்தில், உற்சவ மலையில் ஊரெல்லாம் நனைய, உற்சாகத்தில் உள்ளம் குளிர, ஊர்வள நதியில் தேர்வளமாக, இவ்வாண்டு விழாவில் காற்றின் முக்கியத்துவத்தை பற்றி ஆனந்த நடனமாட வருகிறார்கள் நம் பள்ளியின் 7ஆம் வகுப்பு மாணவ மாணவியர். Thank you.
mere dil pa Thank you.
காற்றில்லாமல் சுவாசம் இல்லை. சுவாசமாகிய காற்றின் அவசியத்தை தங்களின் நடனத்தின் மூலம் வெளிப்படுத்திய விதம் அருமை. நன்றி 7ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே. நாளைய உலகின் இன்றைய நம்பிக்கை நட்சத்திரங்கள். மின்னுகின்ற வானம் நம் பள்ளி. தொழில்துறையில் மின்னும் எத்தனையோ விடி வெள்ளிகளுக்கு வெளிச்சம் வீச கற்றுக் கொடுத்த விந்தை ஆலயம் நம் பள்ளி வளாகம். இதில் கல்வி தேனுண்டு பறந்த வண்டுகள் பல. கல்வி தேனை பருக கூடியிருக்கும் பட்டாம் பூச்சிகள் பல. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்ற பொன்மொழிகளுக்கு ஏற்ப விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும் விவசாயிகளின் பெருமைகளையும் விளைநிலத்தின் அவசியத்தையும் நமக்கு அருமையான நாடகத்தின் மூலம் நடித்து காட்ட வருகின்றனர் நம் பள்ளியின் மாணவ செல்வங்கள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். சூடு பிடித்தது தேர்தல் களம். தொடர்ந்து ஏறுமுகத்தில் கச்சா எண்ணெய் விலை. எண்ணெய் உற்பத்தி நாடுகளில் புதிய சட்டம். மலையில் நனையும் நெல் மூட்டைகள். கிரிக்கெட் மைதானம் அமைக்க 90 கோடி ஒதுக்கீடு. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் தேர்தலுக்கு வாக்குறுதிகளை வழங்கி வரும் அரசியல் கட்சிகளும் இலவசங்களை எதிர்நோக்கி காத்திருக்கும் மக்களும். உலக நாடுகளுக்கே எரிபொருள் ஏற்றுமதி செய்யும் நாட்டில் எரிபொருள் இன்றி அந்நாட்டு குடிமகன் சாலையோரம் வாகனங்களை நிறுத்துவது நாட்டை அவமதிக்கும் செயலாக கருதி வாகனம் பறிமுதல் செய்யப்படுவதோடு அபராதமும் விதிக்கும் புதிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லாததால் நெல் கொள்முதல் நிலையத்தில் 1500 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. விளையாட்டுச் செய்திகள். புதிய கிரிக்கெட் மைதானம் அமைக்க ₹90 கோடி ஒதுக்கீடு செய்து விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி. வணக்கம். என் தாத்தா பெட்ரோல் டீசல் ஏற்றுமதி செய்யற நாட்டுல ஒருத்தர் பெட்ரோலோ டீசலோ தீந்து போய் ரோட்ல நின்னா அவங்களுக்கு ஃபைன் போடுறாங்க. ஆனா விவசாய நாடான நம்ம நாட்டுல சாப்பாடு இல்லாம பட்டினியால சாகறாங்கல்ல, அதுக்கு யாருக்கு தாத்தா ஃபைன் போடுறது? இதுக்கெல்லாம் யார் தாத்தா பொறுப்பு? கண்ணு, இந்த சினிமாக்காரங்களை தெய்வமா நினைச்சு கட் அவுட் வைக்கிறதும் பாலாபிஷேகம் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற நாட்டுல பட்டினி சாவும் வரும், விவசாயிகளும் தற்கொலை பண்ணிக்குவாங்க. நம்ம சாதிக்காரங்க நம்ம மதத்துக்காரங்கன்னு பார்க்காம நல்லவங்க யாரு, யாரு மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு பார்த்து காசு வாங்காம ஓட்டு போட்டா இதெல்லாம் மாறுனா பேராண்டி. இன்னொன்னு விஷயம் என்னன்னா, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் அவங்கள போய் கேள்வி கேட்க தகுதி இல்ல சாமி. இப்ப போய் நீ தூங்கு, உனக்கு ஸ்கூல் லீவ் தானே நாளைக்கு, காலையில தோட்டத்துக்கு போனா. யாருப்பா நீங்கள? என்ன சமாச்சாரம்? வெள்ளாம காட்டுக்குள்ள செருப்பு போட்டு வந்திருக்கீங்களேப்பா, மேல ஏறுங்கப்பா. என்னப்பா வேணும் உங்களுக்கு? நாங்கெல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். இந்த வழியா 8 வழி சாலை வரப்போகுது, அதனால உங்க நிலத்தை அளக்க வந்திருக்கோம். யாரு நிலத்தை யாரு அளக்கிறது? இது சோறு போடுற விவசாய பூமி. முதல்ல எல்லாரும் தோட்டத்தை விட்டு வெளியே கிளம்புங்க. போலீஸ்காரர் வராரு, எதா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கோங்க. உங்களோட நிலத்தை கையகப்படுத்தணுங்கிறது கவர்மெண்ட் ஆர்டர்ங்கய்யா. இங்க 8 வழி சாலை வரப்போகுது, முதல்ல இந்த இடத்தை காலி பண்ணுங்க.
கசகசன்னு பேசிட்டு இருக்காதீங்க சரியா? ஐயோ, இப்படி சோறு போடுற விவசாய நிலத்தை அழிக்கிறீங்களே, இதெல்லாம் கேட்க யாருமே இல்லையா? கடவுளே, கடவுளே. என்ன பெரிய மனுஷன் கொஞ்சம் மரியாதை கொடுத்தா ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க, பெரிய அழுதுட்டு இருக்கீங்க, என்ன பெரிய சோறு சோறுங்கிறீங்க? உலகமே 5G 8G போயிட்டு இருக்கு, சும்மா இந்த காட்டை பிடிச்சி உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. கான்ஸ்டபிள் வாங்கிங்க, இந்த பெரிய தூக்கிட்டு போய் காட்டி வெளியே போடுங்க. ஐயா ஐயா, என்ன வேணா கொண்டிருக்க ஐயா, சோறு ஓர விவசாய பூமி அழைச்சிடாதீங்க ஐயா. ஐயா கையெழுத்து கும்புறேன் ஐயா, ஐயா ஐயா, எஞ்சி நாளும் கஞ்சி விவசாயி தான் ஐயா ஊத்த முடியும், அதுக்கு விவசாயம் நில இருந்தா தாயா நடக்கும். இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ரோடு ரோடுன்னு ரோடா போட்டிருக்கீங்க, அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்னையா கொடுத்துட்டு போக போறோம்? ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே. இந்த டிவிக்காரங்க இதையெல்லாம் படம் முடிச்சு காட்ட மாட்டீங்களா? இதெல்லாம் படம் முடிச்சு காட்டுங்கய்யா, அப்பதாயா அந்த விவசாய நிலைமை மக்களுக்கு தெரியல. ஐபிஎல் மேட்ச் பயங்கரமா போயிட்டு இருக்கு, உங்களோட இந்த நிலைமை எல்லாம் டிவில காட்டினாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. நாங்க முதல்ல போடவே மாட்டோம், அதுதான் உண்மை. சரி, ரொம்ப பாவம் ஐயா, கதறீங்க, எதுவுமே கிடைக்கலீங்க, நியூஸ் போட ட்ரை பண்றோம் பாத்தீங்களா ஐயா? என்னதான் ஸ்கோரு ஸ்கோர்னு போனாலும் நமக்கு சோறு ஓடுறது விவசாய நிலம்தான், புரிஞ்சுக்குங்க மக்களே. ஐயா பெரியவரே, உங்க நிலைமைய பார்த்தாலும் ரொம்ப பாவமாதான் இருக்கு. உங்களுக்காக ஆபீசர் கிட்ட பேசி ஏக்கருக்கு 5 லட்சம் அதிகமா வாங்கிட்டாரு, வாங்கிட்டு பொழைக்கிற வழிய பாருங்க ஐயா. நீங்க குடுக்கிற காசுல பங்களா வாங்கலாம், காரு வாங்கலாம், எல்லாத்தையும் வாங்கலாம், ஆனா விவசாயம் பண்ணி ஊருக்கே சோறு போட முடியுமா? இதெல்லாம் ஏமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கான்ஸ்டபிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க பாருங்க, மீடியா பீப்புள் கூட விவசாயிகள் பேசிட்டு இருக்காங்க, உடனடியா அவங்கள ரிமூவ் பண்ணுங்க, இந்த விவசாயிகள் அரெஸ்ட் பண்ணுங்க, ரிமோட் பண்ணுங்க, சீக்கிரம் போங்க. புதிய உலகை புதிய உலகை தேடி போகிறேன் என்னை இரு, விதியின் புலியில் நினைவை கரைத்து ஓடி போகிறேன் என்னை இரு. விரிவான போக்குவரத்திற்கும் சாலைகள் மிகவும் இன்றியமையாதவையாக இருப்பதால் அரசின் கொள்கை திட்டங்களுக்கும் நிலங்கள் கையகப்படுத்துவதற்கும் பொதுமக்கள் விவசாயிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும், இதை மீறுவோர் மீது தண்டனை சட்டம் 172 கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யவும் காவல்துறைக்கு இந்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஐயா வந்து பாருங்க ஐயா, மரங்களை எல்லாம் வெட்டி பயிரை எல்லாம் அழிச்சு ரோடு போடுற வேலை ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. ஆயிரம் மரங்கள் மரணம், 8 வழி சாலை ஜனனம், அதில் 1000 வாகனங்கள் பயணம், ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு வசனம், மரம் வளர்ப்போம்,
மழை பெறுவோம், விவசாயம் காப்போம். பத்து வருடங்களுக்கு பிறகு. ஐயோ பசிக்குதே, பசி தாங்க முடியலையே கடவுளே. ஊருக்கே சோறு போட்ட விவசாயிங்க நம்ம நம்ம கையேந்திர நிலைமைக்கு வந்துட்டோமே. ஐயோ இந்த நிலைமை மாறும் ஐயா, மாறும். யாரையாது ரோட்ல படுத்துட்டு இருக்கிறது? இங்க வாங்க, உன்னை எங்கயும் பார்த்த மாதிரி இருக்க. நீ அந்த விவசாய போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெயில் போன ஆளு ஆளுங்க தானே நீங்களா? ஆமாங்க ஐயா, நாங்கதாயா. என்ன உங்களுக்கு இந்த நிலைமை, ரோட்ல படுத்துட்டு இருக்கீங்க? போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால எங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி பத்து வருஷம் கழிச்சு போன வாரம் தாயா ரிலீஸ் பண்ணாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தொழில் விவசாயம் தாங்க ஐயா, அதுவும் செய்யறதுக்கு நிலம் இல்ல. எங்க நிலைமையை கேட்கறதுக்கு நாதி இல்ல. பிழப்புக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம பிச்சை எடுக்கிற நிலைமையில வந்திருக்கோம் ஐயா. ஊருக்கே சோறு போட்ட விவசாயிக்கு இந்த நிலைமையா? இந்த உலகம் என்ன நிலைமைக்கு ஆளாக போகுதுன்னு தெரியலையே. அண்ணன் ஒரு பேஸ்ட் கொடுங்க. 15 ரூபா கொடுப்பா. ஒரு கிலோ அரிசி, ஒரு கிலோ தக்காளி கொடுங்க. 1500 ரூபா கொடுப்பா. ஒரு மூட்டை அரிசி வேண்டாங்க, ஒரு கிலோ அரிசி தாங்க. ஒரு கிலோ அரிசி தான்ப்பா 1500 ரூபா. என்னண்ணே, ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு மூட்டை வேலை சொல்றீங்க? போன வாரம் தான் 50 ரூபான்னு வாங்கிட்டு போனேன். அது போன வாரம்ப்பா, 1500 ரூபாதான். அடுத்த வாரம் எனக்கு அரிசி லோடு வருமானே தெரியாது. எவ்வளவு விலை இருந்தாலும் வாங்க காசு இருக்கு, அரிசி தான் இல்ல. உணவு பஞ்சத்தால இந்த உலகமே தத்தளிக்குது, அது உனக்கு தெரியாதா? மக்கள் எப்படிதான் வாழ போறாங்களோ, அரசாங்கம் எப்படிதான் மக்களை காப்பாத்த போதும், எல்லா கடவுளுக்கு தான் வெளிச்சம். தாய்ப்பாலோ தண்ணீரோ ஒன்னா தாய் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே கழகியா போனுச்சு, தடமாறி செய்திகள். உணவுப் பொருள் பற்றாக்குறை நிலவுவதால் உலகம் முழுவதும் மக்கள் ஆங்காங்கே போராட்டங்களும் வன்முறைகளிலும் ஈடுபட்டு வருவதால் அரசாங்கம் செய்வதறியாது தவிக்கிறது. இதனால் நாடுகளுக்கு இடையே உணவுக்காக 3ஆம் உலகப் போர் வரும் அபாயம் நிலவுவதால்
நாளை ஐநா சபை அவசர கூட்டம் நடைபெற உள்ளது. உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு. I now invite the Assembly to view the pre-recorded statement of His Excellency Antonio Guterres, Secretary General of the United Nations. ஐநா சபை முக்கிய செய்திகள். உணவு பற்றாக்குறையை போக்க உலகம் முழுவதும் வீட்டில் ஒருவர் விவசாயம் செய்ய அழைப்பு. குடும்பத்திற்கு 5 ஏக்கர் நிலம், மின்சாரம், விவசாய கருவிகள், விதைகள், பூச்சிக்கொல்லி போன்ற அனைத்து விதமான விவசாய பொருட்களும் வழங்கப்படுகிறது. விவசாயம் மற்றும் விவசாய பணி செய்யும் இளைஞர்களை திருமணம் செய்து கொள்ளும் பெண்களுக்கு அரசு பணி வழங்கவும் விவசாய பணியை அரசு பணியாக அறிவிக்கவும் இந்த ஆணை வழிவகை செய்கிறது. இதனை போர்க்கால அடிப்படையில் உலக நாடுகள் அனைத்தும் இணைந்து செயல்படுத்தி மனித உயிர்களை காத்திருமாறு கோரிக்கை வைக்கிறது. பிறர் பாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமேடி கொடும் கூற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ ஒரு விவசாயி ஒரு நாட்டில் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று அர்த்தம். அதே ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு. விவசாயமும் விவசாயும் உலகத்தின் இரு கண்கள். இரண்டும் இல்லாமல் நாளைய தலைமுறை என்ன செய்யும்? சிந்திப்போம், செயல்படுவோம், விவசாயம் செய்வோம், மனித உயிர்களை காப்போம். நன்றி, வணக்கம். That was a fabulous performance by the students about agriculture. Food is basic need for our survival. The skit explore the tragic condition of the farmers of our country. Well done, students. Let's all give a big round of applause to appreciate the performers. உயிர் இல்லை, உடல் இல்லை, உலகெங்கிலும் வாழ்வான். மருந்தாக உண்ண தேவையில்லை, நோய் நொடிகள் தீர்ப்பான். உள்ளருந்தும் பானமும் அல்ல, உற்சாகம் தருவான். மனநலம் காப்பான், மதிநலம் தருவான். இவற்றுக்கு சொந்தக்காரன் யார்? அவனே யோகா என்னும் ஆசான். வித்தகமானவர்கள் வெற்றி கொண்டாடும் இவ்விழாவில் ஆசனங்களை நிகழ்த்த வருகிறார்கள் நம் பள்ளியின் மாணவ செல்வங்கள். Thank you.
தங்கள் முன் ஆசனங்களை செய்து காட்டிக் கொண்டிருக்கும் எங்கள் மாணவி மேகபாரதி, 7ஆம் வகுப்பு பயிலும் மாணவி. நாம் எண்ணி பார்க்காத அளவிற்கு சாதனைகள் பல புரிந்துள்ள மாணவி. அவரின் சாதனைகள் ஸ்டேட் லெவல் யோகாசனா ட்ரெடிஷ்னல் ஈவெண்டில் வெள்ளி பதக்கமும், ரித்மிக் பேர் மற்றும் ஆர்டிஸ்டிக் பேரில் வெண்கல பதக்கமும் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இதற்கெல்லாம் மகுடம் சூட்டும் விதமாக உலக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் நம் பள்ளி மாணவி இடத்தை பிடித்துள்ளார். 2021ஆம் ஆண்டு ஸ்கார்பியன் பொசிஷன் என்னும் நிலையில் முந்தைய 2 நிமிடம் 14 வினாடிகள் சாதனையை முறியடித்து 4 நிமிடம் 47 வினாடிகள் என்பதை இரட்டிப்பாக்கி புதிய சகாப்தத்தை உருவாக்கி நமக்கு பெருமை சேர்த்துள்ளார் என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரின் கரகோஷங்களையும் எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். Don't.
That was an amazing performance by our students. It shows the long lasting both in physical and mental bodies. Even a bodybuilder cannot perform this kind of physical feats. Thank you students for your marvelous show. On behalf of the management of GRD CPF Matriculation School, we would like to announce a scholarship, a full year scholarship for next year for Neha Bharati. The school fees. Thank you. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, sir. Thank you, Neha Bharati. Thank you, parents. Nature is a big source of wealth for human and living beings upon this earth. We have to protect nature, otherwise our survival will be at risk. Anything done against nature is like doing against ourselves. To reveal this concept, our 8th standard and 9th standard boys are coming to perform a show with a stunning BGM. Dora la
மரத்தெல்லாம் வெட்டி வியாபாரத்துக்கு வழி பண்ணுங்கடா. ஒவ்வொரு மரத்தையும் வெட்டுறது எங்க நாட்டோட உயிரை வெட்டுறதுக்கு சமம். எல்லா மரத்தையும் வெட்டி எரிங்க. என்ன நடந்தாலும் சரி, நீங்க நினைக்கிறது நடக்காது. இங்கிருந்து உங்களால ஒரு புல்ல கூட புடுங்கிட்டு போக முடியாதுடா. Pablo Emilio Escobar Gaviria. Un día yo voy a ser presidente de la República de Colombia. Plata o plomo. Plata o plomo. Plata o plomo. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Plata, plata, plata o plomo. மனிதன் இயற்கையை நேசித்தால் இவ்வுலகில் இனிதாய் வளம் வரலாம் என்பதை தங்கள் நடனத்தின் மூலம் உணர்த்திய மாணவர்களுக்கு நன்றி. The five manifestations of nature, namely air, water, fire, land and sky. These elements represent the energetic qualities of nature and their enrollment in agriculture. When we disturb nature, what will happen? Now, our 9th standard girls are going to unleash a breathtaking stage performance on this concept. 3, 2, 1. அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
நம்ம ஸ்கூல் ஆனுவல் டேல பஞ்சபூதங்களை பத்தி எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, இப்ப நம்மளும் அதை தானே பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, நம்ம அதை தாண்டி இப்ப இயற்கை சார்ந்து வேலை செய்யறவங்கள பத்தி பாட்டு ஒண்ணு வரப்போகுது. கொஞ்சம் எல்லாரும் கேளுங்க. பட்டாட குப்பையிலே பல்லக்குமே வீதியிலே எட்டு ஊரு சுத்தி வந்தோம், பட்டினிக்கு சோறு இல்லே. சாதி இல்லே, வஞ்சாங்க நூலுதான் பல்லாம் தோண்டுதே, அந்நாடங்காட்சிய குத்தி சாய்க்கிதே. கொட்டுற தெய்வம் கூரைய பிச்சு கொட்டுன்னு தானே சொன்னாங்க, கூரையும் இல்லா வீட்டுல வாழும் எங்களை எதுக்கு கொண்டாங்க. மாறி பெய்யுதுங்க மூணு போக விளையுதுங்க, ஒப்பாரி வைக்கும் சனம் ஒசர வழி தெரியலங்க. பொசுங்கி போக எத்தனை சட்டம் அம்மாடி, வீதிய காசுக்கு வாங்குற மனுஷன் நிக்கிற பாரு முன்னாடி.
வானவில்லின் வர்ண ஜாலங்களை எங்கள் தங்க தரகிலின் நடனம் கண்களை கவரும் விதத்தில் அமைந்தது என்பதில் ஐயமில்லை. பஞ்சபூதங்கள் இல்லாமல் உலகம் இயங்காது. அவற்றின் மேன்மையை அழகாகவும் நாட்டுப்பற்றினை பற்றி சிறப்பாக தங்கள் நடனத்தின் மூலம் வெளிப்படுத்திய மாணவ செல்வங்களுக்கு நன்றி. Dear parents, you have been watching all the shows right from the beginning, particularly the cultural programs. So the mastermind behind all these cultural programs is the choreographer, Flip Dance Academy, and they did everything. They measured their steps and executed all the programs in such a fantastic manner. On the behalf of GRDCPF Medical Science School, we extend your hearty welcome, thanks and gratitude to the Flip Dance Academy. Now give a big round of applause to the academy. சங்கத் தமிழ் இயல் இசை நாடகம் என்னும் முப்பிரிவுகளை உடையது. இதில் இசைக்கென்று தனிச்சிறப்பு உண்டு. இசையோடு சேர்ந்த நடை என்பது தமிழர்களுக்கே உரியது என்பதை தம் இசை நடையின் மூலமும் இசைக்கருவிகளின் மூலமும் வாசித்து நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் நம் பள்ளியின் இசைக்குழுவினர்கள். Thank you.
Dear parents and guests, you have been watching the program right from the beginning and enjoying. Have you ever thought of the voice that runs the program? Have you ever thought of the voice that runs the program? Here we go. A long list of programs were arranged for the annual day. Making all those programs that you present on the stage is not an easy task. It needs careful planning and meticulous workout. It needs the program schedule within the fabric of time. All these programs are presentable on the stage only when they are properly sequenced according to the order. That is the job called the master of the ceremony. Our team of our students with the help of teachers has done this wonderful job for this annual day. Now, the MC team is making a stage appearance for your cheers. Now let us give a big applause to appreciate their wonderful talent. Now I request one of our beloved parents to speak about his feedback. எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டாவது பையன் யூகேஜி படிக்கிறான். ஸ்கூலில் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. ஒன் வீக்காக வந்து டான்ஸ் ஆடுறான்னு சொல்லியிருக்கான். தங்கம் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு போட்டுக்காமல் அப்படின்னு நானும் டெய்லி கேட்பேன். அப்புறமா போடுறேன் அப்படின்பா, சாங் வந்தால் போடுறேம்பா, ஒரு கேக் வாங்கி தர போடுறேன்னா போடல, ஒரு ரவுண்ட் காணி கொடி போகிற போடுறேன்னா போடவே இல்லை கடைசி வரைக்கும். தட் மீன்ஸ் ஒரு ஸ்டெப்பை வீட்டில் நம்ம போட வைக்க முடியல இல்லைங்களா? இவ்வளவு குழந்தை இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செவன் மினிட்ஸ் கண்டினியூவாக டிஃப்ரெண்ட் ஸ்கில்ல செயல்படுத்த முடியும்னா அது டீச்சர்ஸ்னால் மட்டும்தான் முடிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இது வந்து நீங்களே வந்து ரொம்ப நீங்கள் ஒரு குழந்தைய ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டேஜ் ஃபியர், நாட் ஓன்லி ஸ்டடி, ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் அந்த குழந்தை வந்து இவ்வளோ பேர் இருக்கிற முன்னால் ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான தைரியம் பண்ணணும். அதுக்கு பீரியாடிக்கலான ட்ரைனிங் கண்டினியூவாக எஃபோர்ட் போட்டே இருக்கணும். அந்த எஃபோர்ட் வந்து இந்த டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் போட்டிருக்காங்க, இந்த டீச்சர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் டீம் ஒரு தேங்க்ஸ் எல்லாரும் எழுதுன்ற ஒன்று பலத்த கரகோஷ்ட டீச்சர்ஸ்க்கு ஒரு நன்றியாக தெரிவித்தா நல்லாயிருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். So far, we have been captivated by all the organizers, I mean performers, behind them organizers, standards, impeccable standards, excellent performance, fantastic, excellent and what not. Hats off to all the performers and behind them all the organizers, school management, teachers, physical directors, and if anybody is left, it's my mistake. I thank you one and all. Thank you very much. Well, we have come to the end of the great annual day of 2023.